சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, கண்களை மூடிக்கொண்டு ஓம் சாய்ராம் என்று கூறிவிட்டு இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. உனக்காகவே உன்னிடம் உன் அப்பா நான் பேச வந்துள்ளேன். பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் தங்கமே. நீ இழந்ததை நினைத்து இன்று வரை வருந்தி கொண்டே இருக்கின்றாய். நீ எப்பொழுதும் இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன்னை இரு சூழாது தங்கமே. தைரியமாக இரு. பொறுமை கொண்டவன் வாழ்வில் நிச்சயம் சிறப்பான். பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான். நல்லது மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் விட்டுவிடு. நீ கேட்டது அனைத்தையுமே நான் தருகின்றேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை அளவுக்கு அதிகமாக நம்புகின்றாய். அவ்வாறு நீ நம்புவதால் உன்னுடைய பாதி வாழ்க்கையே அழுகையில்தான் இருக்கின்றது. முதலில் யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதே. அளவுக்கு மீறி நம்பிக்கை வைக்காதே. யாரையும் நம்பாதே. எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டும் பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அதேபோல் சில உறவினர்களுக்கு நீ என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படித்தான். எனவே யாரையும் முழுமையாக நம்பிவிட்டு பின்பு கஷ்டப்படாதேன். நீ செய்யும் மூன்று தவறுகளை உன்னிடம் கூறுகின்றேன். இனிமேலாவது திருத்திக்கொள் தங்கமே. காரணமின்றி அன்பு வைப்பது உன்னுடைய முதலாவது தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது நீ செய்யும் இரண்டாவது தவறு. மற்றவர்களும் உன்னை போல் இருப்பார்கள் என்று நினைப்பது மூன்றாவது தவறு. இந்த தவறுகளை திருத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் யோசி தங்கமே. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையில்லை. அடுத்தவர் ஆலோசனையும் தேவையில்லை. நீயா நானா என்கின்ற போட்டியும் இல்லை. பிரிவிற்கும் இடமில்லை. புரிதலில்தான் அன்பு அழகாக மலர்கின்றது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் எத்தனை பேர் உன் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளார்கள், உன்னை புரிந்து நடந்து கொள்கின்றார்கள் என்பதை யோசி. துன்பம் துயரம் அனைத்துமே பொதுவானதுதான். ஆனால் கையாளும் விதம் வெவ்வேறானது. சிலர் தடுமாறி சோர்ந்து முயலாமல் முடங்கிடலாம். சிலர் விடாமல் முயன்று சாதித்து தடம் பதித்திடலாம். நீ சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை அழ வைக்கும். உன் மீது நம்பிக்கை வை. அதுதான் உன்னை வாழ வைக்கும். நீ தவறேதும் செய்யாமல் உன்னுடைய தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எங்கேயும் எவரையும் எதிர்த்து நில் தங்கமே. அதில் எந்த தவறும் இல்லை. கம்பீரம் என்பது உன்னுடைய உடல் அல்ல, உன்னுடைய செயல். கண்ணியம் என்பது உன்னுடைய பேச்சல்ல, உன்னுடைய நடத்தை. கருணை என்பது நீ செய்யும் உதவி அல்ல, உன்னுடைய அன்பு. கடவுள் இருப்பது வெளியே இல்லை தங்கமே, உனக்குள்தான். உனக்குள் எப்பொழுதும் நான் இருப்பேன். எனவே எதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை. பல மனிதர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வரை கஷ்டத்தை சந்தித்து கொண்டே இருக்கின்றாய். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தினமும் வந்து கொண்டே இருக்கின்றதே அப்பா, என்னதான் செய்வது என்று வேதனையில் இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உன்னை அத்தனை சிக்கல்களில் இருந்தும் காப்பாற்றவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு தங்கமே இவ்வளவு கவலை? எதற்கும் அஞ்சாதே. உன்னை வழிநடத்தி செல்லும் ஆசான் நான். என்னை முழுமையாக நம்பியிருக்கும் உன்னை நிச்சயம் நான் கைவிட மாட்டேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் சுபிட்சமுடன் நிம்மதியாய் வாழப்போகின்றாய். அதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன். கூடிய விரைவில் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கை அமைய போகின்றது. சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. ஓம் சாய்ராம்.